ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் ஒடிஐ மேட்ச். இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எதிர்பார்க்காதது. ஆஸ்திரேலியா டீம் எதிர்பார்க்க வச்சு இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய சாக் கொடுத்திருக்காங்க. இந்திய டீமுக்கும் கூட இந்தியாவை ஒன் கிரவுண்டில் வீழ்த்துவது எளிதான காரியம் கிடையாது. பட் மிகையானது இவரால் மட்டுமே, இவ்வளவுதான் இந்திய அணியின் பலம் என்றும், இந்திய டீமை மூச்சே விடாமல் பவுலிங்கிலும் சரி பேட்டிங்லையும் சரி அடிச்சு பிரிச்சு டங்கு டிங்கு டிங்கு டங்குன்னு சிக்ஸர் பவுண்டரி அடிச்சு கிழிச்சு எடுத்தாங்க ஆஸ்திரேலியா டீம். 37 ஓவர்ல இந்தியாவை ஒன் கிரவுண்டில் வீழ்த்துவது எளிதான காரியம் அல்ல, பட் அதை ஈஸியா பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா டீம் ரெக்கார்ட் வின் பண்ணிருக்காங்க என்று தான் சொல்லணும். இந்திய பவுலரை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிய ஆரன் ஃபின்ச் அண்ட் டேவிட் வார்னர் மாஸ் வெற்றிக்கு பிறகு பிரஸ் மீட்ல உண்மையான பதிவை குறிப்பிட்டுள்ளனர். இந்திய அணிக்கு எதிராக ஒன் கிரவுண்டில் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி ஒன்றுதான் நடந்திருக்கு. ஒன் கிரவுண்டில் இந்தியாவை 37 ஓவர் வித்தியாசத்தில் வீழ்த்தியது மிகப்பெரிய நிகழ்ச்சி அளிக்கிறது, மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த சீரீஸ்க்கு முன்பே இந்த ரிசல்ட் தெரிந்துவிட்டது. ஆஸ்திரேலியா அணிக்கு மிகப்பெரிய பயம் என்றால் MS தோனி ஒருவர். இதற்கு முன்பு நாங்கள் இந்தியா சீரீஸ் ஃபைட் பண்ணியிருக்கோம், பட் MS தோனி இந்திய அணியில் பிளே பண்ணுவார், எந்த ஒரு சூழலையும் கூலாக மேனேஜ் பண்ணக்கூடியவர். நாங்கள் எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் தோனி கிட்ட எடுப்படாது. தோனியின் மிகப்பெரிய பிளஸ் கீப்பராக இருந்து கொண்டு ஒவ்வொரு பேட்ஸ்மேன் ஃபுட்வொர்க்கை கணித்தும் பவுலருக்கு பால் பை பால் அட்வைஸ் கொடுத்து பேட்ஸ்மேன்களை காலி பண்ணி விடுவார். MS தோனியால் மட்டுமே இதற்கு முன்பு வந்த சீரீஸில் நாங்கள் மேட்ச் லூஸ் பண்ணினோம். பட் இந்த முறை இந்திய அணியின் ஒட்டுமொத்த பிளஸ் MS பிளே பண்ணல. இந்த ஒரு பலமே ஆஸ்திரேலியா அணிக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வந்துவிட்டது. MS தோனி இல்லை என்றால் இந்திய அணியின் பலம் இவ்வளவுதான். குறிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா பிளே பண்ணினால் மட்டுமே இந்திய அணியால் ஜெயிக்க முடியும். இந்த சீரீஸ்க்கு முன்பு இந்திய அணியின் இந்த பலத்தை புரிஞ்சு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி விக்கெட்டை மிக விரைவாக வீழ்த்த பிளான் பண்ணினோம். அந்த பிளான் சிறப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. இதனால் மட்டுமே இந்திய டீமை எளிதாக வின் பண்ண முடிந்தது என்றும், ஆஸ்திரேலியா மாஸ் வெற்றிக்கு பிறகு டேவிட் வார்னர் அண்ட் ஆரன் ஃபின்ச் MS தோனி இல்லாமல் இந்திய அணியின் பலம் இவ்வளவுதான் என்றும் பிரஸ் மீட்ல ஓபனா பேசியிருக்காங்க. ஆரன் ஃபின்ச் அண்ட் டேவிட் வார்னர் சொன்ன பாயிண்ட் சரியா? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.